ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் கீ பிஸ்கட் எப்படி செய்யணும்னா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் எடுத்துருக்கேன். இது கூடவே 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பால் சுகர் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இப்போது இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நெய் ஆட் பண்ணணும். நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். இதை நம்ம அப்படியே ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். நெய் வந்து இந்த மாதிரி உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நமக்கு இவ்வளோ நெய்யும் தேவைப்படாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம திருப்பி நெய் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு மாவுலாம் தனித்தனியா இருக்க மாதிரி தெரியும், ஆனா நம்ம நல்லா பிசைஞ்சோம்னா இந்த மாதிரி மாவு நல்லா ஒண்ணு சேர்ந்து வந்துடும். எனக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கு. இப்போ நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க மாவை. இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரே சைஸ்ல வரா மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் உள்ளது மட்டும் நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எதில் பேக் பண்ண போகிறோமோ அதில் அடியில் லைட்டாக கீ அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கடாய் ஏற்கனவே 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன், அதில் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 15 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கு சாஃப்டாக தான் இருக்கும், அதனால ரொம்ப பேக் பண்ணிடாதீங்க. ஆறினதுக்கு அப்புறம் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இதையும் நம்ம பேக் பண்ணி எடுத்தோம்னா அழகாக வந்துடும். இதை ஒரு 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தோம்னா அழகாக வந்துடும். இப்போ இதுவும் நல்லா பேக் ஆயிடுச்சு. நம்மளோட கீ பிஸ்கட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.